இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் வருவது முகப்பு மொழி. ஒரு சொல் இல்லை என்றால் அதனை கண்டுபிடியுங்கள். ஆனால் அப்படியொரு சொல் இல்லை என்பதை முதலில் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் சார்ல்ஸ் போதலையர். முகப்பு மொழி கேட்டீர்கள். அடுத்து வருவது இவ்வார கவிதை. தமிழக கவிஞர் அத்தாவுல்லா அவர்களது சம்சார ஞான சிந்து என்ற கவிதை இவ்வார கவிதையாக இடம்பெறுகிறது. அன்பு மன பூவிதியும் ஆசைகளில் தேன் சொரியும் பண்பு நிலை சத்தியத்தை பாடும் அந்த இன்ப நிலை போதுகளில் இதயம் விழும் வேளைகளில் இடரெழுந்து ஞானம் வரக்கூடும். பெண்டுமனை பிள்ளை என ஒண்டுகிற வாழ்வியலில் துண்டு விழ ஞானமழக்கூடும். இதை ஒன்றுமில்லை மாயை என்று துண்டுகட்டி ஓடுகின்ற போலிக்கென்ன ஞானம் வரக்கூடும். வாழ்க்கையெனும் ஓடம் அதில் ஓட்டை விழும் ஆட்டம் வரும் வாடுமனம் ஞானம் அதில் தேறும். கை சீழ்கை என படகு விடச் சேராமல் கரை நிற்கும் சிறுமனத்தில் ஞானமென்ன ஊறும். வாழ்க்கையினை அனுபவித்து வாழ்வியலில் தடம்பதித்து ஆளுவதில் ஞானம் வரக்கூடும். இதை பாலுலகாய் படம் பிடித்து ஊழ்வினைக்கு ஊறு செய்யும் கேள்வினைக்கென் ஞானம் வரக்கூடும். பட்டவற்றில் தொட்டவற்றில் பார்த்தவற்றில் கேட்டவற்றில் பக்தி வர ஞானமழக்கூடும். அருள் கொட்டுகின்ற வாழ்விதனை துறவுகளில் கட்டிவிடும் கேலிக்கென்ன ஞானம் வரக்கூடும். ஆயகலை ஆசைகளில் மெய்ந்து வரும் ஓசைகளில் நோயெழுந்து ஞானம் வரக்கூடும். இதை மாயகலை என்றுரைத்து போயகலும் புத்திகளை ஆயுகையில் ஞானமென்ன தேறும். உறவுகளில் பிரிவுகளில் உயிர்மைகளில் உணர்வுகளில் இறங்குகையில் ஞானம் வரக்கூடும். ஓர் உறவுமற்ற உணர்வுமற்ற வரவுமற்ற செலவுமற்ற துறவிலென்ன ஞானம் வரக்கூடும். ஆதமுதற் பாவமென வேதமுணர் வாய்மைகளில் வேதியேற்கும் ஞானம் வரக்கூடும். இந்த நீதமுறை போதனையை சாபமெனத் தள்ளிவிடும் நீசருக்கென் ஞானம் வரக்கூடும். பிறப்பு முதல் இறப்பு வரை தொடருகின்ற பெருவாழ்வின் திறப்புகளில் ஞானம் வரக்கூடும். அதன் சிறப்பறியா சிந்தனையை சீயென்று தள்ளிவிடும் துறவுகளில் ஞானம் என்ன கூடும். மனித இன மாண்புகளை மதித்தொழுகும் கேண்மைகளை மலர்த்திவிடும் வேதங்களின் ஞானம். இதை புனிதமெனப் போற்றாத போலிகளின் மனதுக்குள் புரியாது சம்சார ஞானம். தமிழக கவிஞர் அத்தாவுல்லா அவர்களது சம்சார ஞான சிந்து என்ற கவிதையை கேட்டீர்கள். தொடர்வது கட்டுரை பக்கம். பேராசிரியர் பெசாம் பிராங்கியை எழுதி பண்ணாமத்து கவிராயர் அவர்களால் தமிழுக்கு கொண்டு வரப்பட்ட நவீன அரபு கவிதை என்ற கட்டுரையின் எட்டாம் பகுதி. கவிதையால் உலகத்தை மாற்ற முடியுமா? இன்னும் குறிப்பாக அரபு கவிதை அதன் புரட்சி தரிசனத்தின் மூலம் அரபு சமூகத்தின் யதார்த்தத்தை மாற்றுவது சாத்தியமா? இலக்கிய கருத்தியல் அரசியல் இயக்கங்கள் மாற்றத்தை கொணர்வதில் வெற்றி காணுமா? அரபு சமூகத்தின் வருங்காலம் என்ன? கடந்த சில தசாப்தங்களாய் நெகிழ்வுற்று கிடக்கிறது உலகம். பெர்லின் சுவரின் சரிவும் சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியும் பனிப்போரை முடிவுக்கு கொணர்ந்தது. அநேக ஒடுக்குமுறை ஆட்சிகள் வீழ்ந்து புதிய தேசங்கள் பிறந்தன. பல சந்தர்ப்பங்களில் சர்வாதிகாரிகளின் இடத்துக்கு தரிசனவாதிகள் வந்தனர். பூகோள எல்லைகள் திரும்பி வரையப்பட்டன. உலகின் மூலை முடுக்குகளில் ஜனநாயகத்துக்கான சுதந்திரத்துக்கான அடிகள் எடுத்து வைக்கப்பட்டன. அரபுலகத்தை தவிர துரதிருஷ்டவசமாய் முழு அரபு மக்களும் சுதந்திரத்தை ஜனநாயகத்தை இம்மியளவே அனுபவிக்கின்றனர் அல்லது இம்மியளவேனும் இன்றும் அனுபவியாது உள்ளனர். கவிதை இயல்பாகவே யதார்த்தத்தை பிரதிபலிப்பது. யதார்த்தம் இருண்டிருக்கும் போது கவிதையும் இருண்மையாகவே இருக்கும். அதேவேளை வாழ்க்கை நீடிக்கும் வரை ஆன்மாவின் புத்துயிர்ப்புக்கும் உணர்வுகளின் மீளெழுச்சிக்கும் விமோசனத்துக்குமான நம்பிக்கை நீடிக்கவே செய்யும். இந்த நம்பிக்கையை நீர்த்து போகாமல் உயிர்ப்புடன் வைத்திருத்தல் போஷித்தல் கவிதையின் பொறுப்பு. தன் சொந்த மரணத்தின் மூலம் அரபு சமூகத்துக்கு விமோசனம் கிட்டுமென ஒரு கட்டத்தில் நம்பினார் அல் சையாஃப். தன் இன்னொரு இயேசு மீட்பர் என்ற தோரணையில் பேசினார் நதியும் மரணமும் என்ற கவிதையில். என் உதிரத்தின் ஆழத்தில் மக்களின் சுமையை தாங்க வாழ்க்கைக்கு புத்துயிரூட்ட இயங்குகிறேன், என் மரணமோர் வெற்றி என்கிறார்.
இக்கவிதையின் கடைசி வரியை நிராகரித்துவிடும் கமால் அபூதீப் சாதாரண மரணம் ஒன்றை விட வேறு முக்கியத்துவம் இதற்கு கிடையாது என கூறுகிறார். ஹசான் கரபானியுடையவும் ஹுசைன் முருவாவுடையவும் மரணங்கள் இதைவிட சோகமானவை, எனினும் அவை கூட சமுதாய முன்னேற்றத்துக்கு இட்டுச் செல்லவில்லை. வரலாற்றின் ஒரு கட்டத்தில் அரபு கனவொன்றும் பிரகாசமான வருங்காலம் பற்றிய தரிசனமும் இருந்தது. அக்கனவும் உலகமும் கூட சிதறிப்போயிற்று. மாற்றத்தை கொணர்வதற்கு இயலாமை அரபு மனிதனை முடக்கி போட்டுள்ளது. எஞ்சியது அபத்தமும் பைத்தியமும். இதுவே புதிய தரிசனம், புதிய யதார்த்தம். கவிதையின் நோக்கம் சமூக பிரச்சினைகளுக்கு மெய்யியல் அல்லது திட்டவட்டமான தீர்வுகளை வழங்குவதன்று. வாழ்வு, மரணம், மனித இருப்பு, ஆதங்கம் முதலியவற்றின் மர்மங்கள் பற்றி கேள்வி எழுப்பி கடினமான இருப்பியல் விவகாரங்கள் மீது ஒளிபாய்ச்சுவதே அதன் வேலை என்கிறார் இஷா போலத்தா. இவ்வாறு விதிக்கு சவால் விடுப்பதில் தனியனாக, பலவீனனாக, குழப்பமுற்றவனாக மனிதனை சித்தரிப்பதன் மூலம், நவீன சகாப்தத்தின் சோகங்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் இக்கேள்விகளை எதிர்கொள்வதற்கும் ஆதங்கங்களை, வருத்தங்களை எதிர்கொள்வதற்கும் மனிதனுக்கு தென்பூட்டுகிறது அரபு கவிதை. காசிம் ஹத்தாத் இவ்வுளவியல் உணர்வு தத்தளிப்புகளை நன்கு வெளிக்கொணர்கிறார். இம்முழு சகாப்தத்தையும் நிராகரித்து அரசாங்கங்கள் மீது அரபு அறிவுஜீவிகளின் கசப்பை வெளிப்படுத்துகிறார். இக்கசப்புணர்வு அமைதியின்மையையும் அசூசையும் கலந்தது. இப்போதைய துன்பம் பற்றி, ஆதங்கம் பற்றி, அபத்தம் பற்றி கவிதையில் பேசுவதோடு அரபிகளின் ஆழ்ந்த கவலையை அவர்கள் செல்லறி இழந்துவிட்டதை பிரதிபலிக்கின்றனர். சிதறுண்ட சகாப்தத்தில் செத்தவன் செத்தவனிடம் வழி கேட்கும் ஒழுங்கற்ற சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட அரபு மனிதனின் அச்சத்தை, உட்கோரையான நிலையை சித்தரிக்கின்றனர். கோவாறு கழுதையால் மெதுவாக இழுத்து வரப்படுகிறது மரணம். அரசுக்கு கொடிய குளோன்களை வழங்குவதற்காக பெண்கள் விசற்குதிரைகளால் பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு கற்பமடைய செய்யப்படுகின்றனர். தொடுவானில் காவல் புழுதி மட்டுமே தென்படுகிறது போலி ஆணைகளை எழுதியபடி. எல்லாமே சோகம். கடலில் மூழ்கிவிடாமல் இவனை காப்பதற்கு துணிச்சல் மிக்க மாலுமிகள் இப்போதில்லை. ஹத்தாத் தன் கவிதையில் குறிப்பிடுவது போல் அவரது பிறமையே அவரது தற்கொலையை தள்ளி போட்டுள்ளது. பேராசிரியர் பஸ்ஸாம் பிரங்கியே எழுதி பண்ணாமத்து கவிராயர் அவர்களால் தமிழுக்கு கொண்டு வரப்பட்ட நவீன அரபு கவிதை என்ற கட்டுரையின் எட்டாம் பகுதியை கேட்டீர்கள். வருவது பாடல் பக்கம். के वास्ते जन्नत का दर खुला है नमाजी के वास्ते कुरान में ये लिखा है हो कुरान में ये लिखा है नमाजी के वास्ते जन्नत का दर खुला है नमाजी के वास्ते नमाज है यानी नबी की आंखों की ठंडक नमाज है बंदे हो तुम खुदा के तो शुक्रे खुदा करो बंदे हो तुम खुदा के तो शुक्रे खुदा करो पाबंदियों के साथ नमाजे पढ़ा करो पाबंदियों के साथ नमाजे पढ़ा करो रहमत का सिलसिला है नमाजी के वास्ते जन्नत का दर खुला है नमाजी के वास्ते भैया अल फला
से सभी में है ये लिखा, पहला सवाल हश्र में होगा नमाज का, पहला सवाल हश्र में होगा नमाज का। जलवा खुद अपने नूर का दिखलाएगा खुदा, जलवा खुद अपने नूर का दिखलाएगा खुदा। होगा हर एक नमाजी को दीदार मुस्तफा, होगा हर एक नमाजी को दीदार मुस्तफा। हर लुत्फ हर अता है नमाजी के वास्ते, जन्नत का दर खुला है नमाजी के वास्ते। நிகழ்ச்சியில் இனி விருந்தினர் பக்கம். MSM அனஸ் முஸ்லிம் கலை இலக்கிய கருத்தாடல் என்ற தலைப்பில் பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா எழுதிய கட்டுரை. MSM அனஸ் இலங்கையின் மிக முக்கியமான முஸ்லிம் புத்திஜீவிகளுள் ஒருவர். அடிப்படையில் மெய்யியல் துறையில் தனது கலாநிதி பட்டத்தை பெற்றவர். அத்துறையில் பேராசிரியராகவும் பதவி உயர்வு பெற்றவர். பேராதனை பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் மற்றும் உளவியல் துறையின் தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மெய்யியல் துறையில் பல ஆய்வுக் கட்டுரைகளையும் துறைசார் நூல்களை எழுதிய போதும் இவர் முஸ்லிம் கலை இலக்கிய துறையில் இதனைவிட அதிகம் பங்களிப்பு செய்த ஒருவராகவும், அதே நேரம் அதனை சாதித்த முஸ்லிம் புலமையாளர்களுள் முதன்மையானவராகவும் கருதப்பட வேண்டியவர். முஸ்லிம் கலை இலக்கிய மரபில் முஸ்லிம் புலவர்களை அறிமுகப்படுத்துவதும், முஸ்லிம் பெரியார்களை பற்றியும் அவர்களின் நூல்களை பற்றிய அறிமுகத்தை ஏற்படுத்துவதும், இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்களை அறிமுகப்படுத்துவதும், முஸ்லிம் இசை மரபு பற்றிய கருத்தினை வெளிப்படுத்துவதும், சர்வதேச முஸ்லிம் அரசியல் பற்றி தொடர் கட்டுரைகளை எழுதுவது முதலான முஸ்லிம் கலை இலக்கியம் இசை சமூக அரசியல் சார் விடயங்களை ஆய்வு ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் அணுகுவதே அவருடைய முக்கியமான பணியாகும். முஸ்லிம் புலவர் மரபில் கரைத்தீவு வரகவி ஷேக் அலாவுதீன் புலவர் பற்றி அவர் எழுதிய நூல் மிக முக்கியமானது. வெறுமனே ஒரு புலவரை அறிமுகப்படுத்துவது மாத்திரமன்றி அதனூடாக முஸ்லிம் சமூகத்திற்காக அப்புலவர் ஆற்றிய பணியையும், இஸ்லாமிய தமிழிலக்கியம் என்ற வகையில் அவர் பாடிய பாடல்களையும், அப்பாடல்களின் சிந்து கீர்த்தனை கண்ணி முதலான இசை வடிவங்களையும், நொண்டிச் செந்து வடிநடைச் செந்து கும்மி தெம்மாங்கு முதலான நாட்டார் இலக்கிய வடிவங்களையும் அவர் பயன்படுத்திய வாட்டினையும் அனஸ் தெளிவுபடுத்துகிறார். இந்நூலில் இசைத்தமிழ் பற்றியும் வழிநடைச் செந்து தொடர்பாகவும் புராண படல முறைமையொன்று முஸ்லிம்களிடம் இருந்தவாறு குறித்தும் அனஸ் விளக்குவது குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத் துறையில் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் மறுமலர்ச்சி காரணமாக மறைந்து கொண்டிருக்கும் இலக்கியங்களுக்கு புத்துயிரூட்டவும் புனர் நிர்மாணம் செய்யவும் இன்று பலர் முன்வருகின்றனர் என்று இந்நூலுக்கு குறிப்பு எழுதிய பேராசிரியர் MM உவைஸ் குறிப்பிடுகிறார். இது அனஸ் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் ஊடாக முஸ்லிம் சமூக கோலத்தினை அடையாளங்காண முற்படுவதையே எடுத்துக்காட்டுகிறது. அனஸின் மற்றொரு நூல் ஷேக் இஸ்மாயில் புலவர் பற்றியது. 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த இப்புலவருடைய பாடல்களை அனஸ் தொகுத்திருக்கின்றார். இப்பாடல்களின் ஊடாகவும் வழிநடைச் செந்து அல்லது வழிநடை பதம் முஸ்லிம்களால் கையாளப்பட்ட விதம் குறித்து அனஸ் விளக்குகிறார். குறிப்பாக களிகம்பு ஆட்டத்தில் இப்பாடல்கள் பயன்பட்ட விதம் குறித்தும், அல்லது மௌலிது களரிகளில் பதங்கள் பாடுவதற்காக ஆக்கப்பட்டமை குறித்தும் அனஸ் விபரிக்கிறார். இப்பாடல்களுக்குரிய ராகங்களையும் அவர் இனங்காட்டியுள்ளார். இந்நூலிலே கப்பல் சிந்து கட்பட்டி முஸ்லிம்களின் கடல் வாணிபத்தோடு தொடர்புற்ற வாற்றையும் அவர் விளக்குகிறார். மொத்தத்தில் முஸ்லிம்களிடம் இருந்திருக்கின்ற புராண படல முறைமை, மௌலிது களரி, வழிநடைச் செந்து, கோலாட்ட மரபு, இவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கான அனசினது ஆய்வுகள் இந்நூல் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதேபோன்று ஷேக் இஸ்மாயில் புலவர் வரகவி ஷேக் அலாவுத்தீன், கவி MM லெப்பை, கவி ஷேக் மரைக்கார், நாவன்னா முகமது அசனார் மரைக்கார், மியன்னா ஹபீபு முகமது புலவர், அப்துல் மஜீது புலவர், உசனார் லெப்பை, கவி சித்திக், ஆவன்னா முகமது இப்ராஹிம் ஆகிய புத்தள பிரதேச முஸ்லிம் புலவர்கள் 10 பேரை கொண்டு அவர் ஒரு நூலை ஆக்கியிருக்கிறார். அந்நூலிலும் அப்புலவர்கள் கையாண்ட இலக்கிய வடிவங்கள் நாட்டார் இலக்கிய மரபிலும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மரபிலும் குறிப்பிட்டு கூற வேண்டியனவாகும். இவ்வாறு முஸ்லிம் புலவர்களினூடாக எழுந்த ஒரு செய்யுள் மரபினை அனஸ் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இன்று நாட்டாரியலில் பேசப்படுகின்ற வெகுசன பாடல்கள் மரபில் பார்க்கப்பட வேண்டிய பெரும்பாலான பாடல்களே இத்தொகுதியில் உள.
முசலியைச் சேர்ந்த கவிஞர் கரவியப்பா எனும் ஹபீபு முகமது புலவர் பாடிய அகதிகள் வாட்டம் எனும் வழிநடைச் சென்று குறிப்பிட்டு கூறப்பட வேண்டிய ஒன்றாகும். 1990 வடபகுதி முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்ட போது முசலியில் இருந்த மக்கள் கற்பட்டி புத்தளம் பகுதிகளுக்கு வந்து சேர்ந்த துயர கதையை அவ்வாறு வழிநடைச் சிந்துவாக பாடியுள்ளார். மொத்தத்தில் முஸ்லிம்களின் பண்பாட்டோடு மாத்திரமன்றி அரசியல் பொருளாதார அம்சங்கள் தொடர்பாகவும் உள்ள பாடல்களின் தொகுப்பையே அனஸ் இங்கு ஆவணமாக்கியுள்ளார். அனஸினுடைய மற்றொரு முக்கியமான பணி இலங்கையின் முதல் முஸ்லிம் சபாநாயகராக கடமையாற்றிய எச் எஸ் இஸ்மாயில் அவர்களை பற்றியது. சமூக அரசியல் பண்பாட்டு பார்வையின் ஊடாக அவரது பணியை மதிப்பிடுவதன் மூலம் முஸ்லிம் அரசியல் பரிமாணத்தினை அவர் பார்க்க விளைந்தது ஒரு முக்கியமான விடயமாகும். அதேபோன்று தற்கால முஸ்லிம் சமூக பண்பாட்டியலில் எஸ் எம் ஏ ஹசனுடைய பங்களிப்பினை அவர் ஒரு தனி நூலாக ஆக்கியிருக்கிறார். அதனூடாக கண்டியை தளமாக கொண்ட முஸ்லிம் கல்வி மறுமலர்ச்சி பற்றிய ஒரு பார்வையை அனஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார். எச் எஸ் இஸ்மாயிலை பொறுத்தவரையும் எஸ் எம் ஏ ஹசனை பொறுத்தவரையும் நமது இளம் சமுதாயத்தினருக்கு தெரிய வேண்டிய செய்திகளை அவர் வெளிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று ஏ எம் ஏ அசீஸ் தொடர்பான இரண்டு பணிகளை அவர் ஆற்றியிருக்கிறார். ஒன்று, அசீஸினது இலங்கையில் இஸ்லாம் என்ற நூலை அவர் மீள பதிப்பித்திருக்கிறார். அதேபோன்று அவர் ஆக்கிய மற்றொரு நூல் ஏ எம் ஏ அசீஸ் பற்றியது. அந்நூல் அவரது கல்விக் கொள்கைகளையும் நவீனத்துவ சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகிறது. அதனூடாக எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒராபி பாஷாவின் இலங்கையில் கல்விக்கான போராட்டங்களுக்கு பின்னர் அதன் தொடர்ச்சியாக உருவான அசீஸினது பங்களிப்பினை அவர் விரிவாக விளக்குகிறார். அசீசுக்கு இருந்த கலை இலக்கிய கண்ணோட்டத்தை, முஸ்லிம்களின் மொழி சார்ந்த பிரச்சனையை, அரபு தமிழ் பிரச்சனையை, நவீனத்துவ சிந்தனை பரிமாணங்களை அனஸ் இந்த நூலினூடாக முன்கொண்டு வருகிறார். இந்த தொடர்ச்சியிலே குறிப்பிடக்கூடிய மற்றொரு நூல் ஷிக்வா எனும் கவியரங்க கவிதைகளின் தொகுப்பு பற்றியது. இந்நூலை அனஸ் பதிப்பித்ததன் மூலம் அதற்கு எழுதிய முன்னுரையினூடாக அல்லாமா இக்பால் சிந்தனை கண்ணோட்டத்தை நமது இளம் சந்ததியினருக்கு ஏற்படுத்துகிறார். இன்னும் அவரது முக்கியமான ஒரு பணி பண்ணாமத்து கவிராயர் மொழிபெயர்த்த கார்வான் கீதத்தை அனஸ் பதிப்பித்துள்ளார். இவ்வாறெல்லாம் இஸ்லாமிய தமிழ் புலவர்களினூடாகவும் அறிஞர்கள் பற்றிய அறிமுகத்தினூடாகவும் இஸ்லாமிய கலை இலக்கியத்துக்கு அவர் பங்காற்றியுள்ளார். இவற்றோடு முஸ்லிம் கலை இலக்கியம் தொடர்பாக விதந்து குறிப்பிடத்தக்கதாக அவர் ஆற்றிய மிக முக்கியமான பணிகள் முஸ்லிம் நாட்டாரியல் பற்றியும் இலங்கை முஸ்லிம் நூல்களை பற்றியும் அவர் எழுதிய இரு நூல்களின் ஆக்கங்களாகும். முஸ்லிம் நாட்டாரியல் எனும் நூலின் மூலம் உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம் மக்களின் நாட்டாரியல் பற்றிய அறிமுகத்தோடு இலங்கை முஸ்லிம்களின் நாட்டாரியல் பற்றியும் அவர் பயன்படுத்திய வழிநடைச் சிந்து குறித்தும் அனஸ் விவரிக்கிறார். இலங்கையில் முஸ்லிம் நாட்டாரியல் எவ்வளவு தூரம் விரவி இருந்தது என்பதை எடுத்துக்காட்டுவதோடு உலகளாவிய ரீதியில் அது பற்றிய சில குறிப்புகளையும் அனஸ் எடுத்துக்காட்டியிருக்கிறார். இந்த நூல் பற்றி களனியூரானின் குறிப்பு மிக முக்கியமானதாகும். இலங்கை தமிழ் முஸ்லிம்களிடம் வழக்கில் உள்ள வழிநடைச் சென்று யானை காதல், பதம், அறக்கவி, வசைப்பாடல்கள் போன்ற நாட்டார் தரவுகள் தமிழ் ஆய்வாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் புத்தம்புதிய செய்திகளாகும். இலங்கையில் ஒரு காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாட்டார் நாடகங்கள், இசைப்பாடல்கள், கதைப்பாடல்கள் என்பன போன்ற நாட்டார் நிகழ்த்துதல் கலைகளையும் இந்த நூல் நமக்கு அறிமுகம் செய்கிறது. தர்கா பண்பாடு, மௌலூது பாடல்கள், பைத் பாடல்கள், நோன்புகால கலாசாரங்கள், காதல் பாடல்கள் என்று பல்வேறு விதமான தரவுகளையும் ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த நூலில் பதிவு செய்திருப்பது நூலாசிரியரின் ஆய்வு நேர்மையை காட்டுகிறது. இலங்கையில் முஸ்லிம் நுண்களை பற்றிய அவரது விமர்சன ஆய்வு மிக பெருமதி வாய்ந்த ஒரு நூலாகும். இத்தகைய கற்கை துறையொன்றே முஸ்லிம்களிடம் இருக்கிறதா என்ற ஐயப்பாட்டுடன் பலர் வினவுவர். ஆனால் அதன் வரலாறு தொடர்பாகவும் அளிக்கை தொடர்பாகவும் மிக விரிவான ஆய்வினை அனஸ் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆடல், பாடல், கட்டடக்கலை, இசைக்கருவிகள், நாடகங்கள், கைவினை கலை என்பனவற்றில் முஸ்லிம்களின் தனித்துவமான பங்களிப்பினை அனஸ் இந்த நூலில் விளக்க முற்பட்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்கே உரிய நுண்கலை வடிவம் என்று இசை, கட்டடக்கலை, ஓவியக்கலை, கலிகம்பாட்டம், ரபான், பக்கீர் பைத், தஹ்ரா இசை, பதம் படித்தல், கம்பளம், பாய்கள், திருமண காட்சிகள், நாடகம் முதலானவற்றிலுள்ள முஸ்லிம்களுக்கே உரிய கலை ஆற்றலை அனஸ் விபரிக்கிறார். இலங்கையில் அவர் எழுதிய அரபு இசை தொடர்பான நூல் மிக முக்கியமானதாகும். கசீதா முதல் ஹசல் வரை என்று அரபு இசையை பற்றிய ஒரு முக்கிய ஆராய்ச்சியை அவர் மேற்கொண்டுள்ளார். ஆர்ட்ஸ் அண்ட் கிராப்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் எஸ் எச் எம் ஜமீல் என்ற தனது கட்டுரையில் முஸ்லிம்களின் நாடக வடிவம் தொடர்பாக விரிவாக அவர் ஆராய்கிறார். குறிப்பாக கிழக்கு முஸ்லிம்களிடமுள்ள கோடு கச்சேரி முறையை அவர் விரிவாக விளக்கியுள்ளார்.
களிகம்பாட்டம், பதம்பாடுதல், விவாதங்கள், இசைமரபு, சீனடி, சிலம்படி, நெசவு சார்ந்த நுண்கலைகள், தச்சுத் தொழில் சார்ந்த நுண்கலைகள் பற்றியும் அவர் விபரிக்கிறார். ஒப்பீட்டளவில் அதனை அதிகம் சாதித்த ஒருவராகவும் தொகுத்த ஒருவராகவும் முஸ்லிம் புலமையாளர்களுள் அனஸ் அவர்களையே குறிப்பிட வேண்டும். MSM அனஸ் முஸ்லிம் கலை இலக்கிய கருத்தாடல் என்ற தலைப்பில் பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா எழுதிய கட்டுரையை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீ.